ஹரி ஓம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி ஆன்மீகத்தின் உட்பொருளையும் அதனை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் எடுத்துரைத்து அனைவரும் ஆன்ம மலர்ச்சியும் ஆனந்தமும் பெற துறவுடன் தளராத தொண்டும் ஆற்றிய இறை அனுபூதி பெற்ற மாமனிதர் குருநாதர் சுவாமி சின்மயானந்தர் தனது எழுச்சிமிக்க சொற்பொழிவுகளால் பகவத்கீதையை உலகெங்கிலும் உள்ள அனைவரும் அறியச் செய்த பெருமையும் இவரை சாரும் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருடம் மே எட்டாம் நாள் பிறந்தார் பாலகிருஷ்ணன் என பெயரிடப்பட்டார் திருச்சூரில் பி பட்டப்படிப்பும் லக்னோ பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் மற்றும் சட்டத்துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார் அப்பொழுது நடந்த இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டு உடல்நலம் குன்றிய காரணத்தால் காவலர்களால் சாலையோரும் தூக்கி வீசப்பட்டார் உயிர் பிழைத்தவர் வாழ்வின் உயர் பயன் உணர்ந்தார் சட்டம் பயின்றவராக இருந்தாலும் எழுத வேண்டுமென்ற தனியாத ஆர்வத்தினால் தி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் பத்திரிகையாளராக தன் எழுத்துப் பணியினை துவங்கினார் கூர்மையான அறிவும் தேடலும் சந்தேகமும் நாத்திக சிந்தனைகளில் நாட்டமும் கொண்டிருந்த அவர் தேசத்திற்கு எவ்வித பயணமின்றி போய் வேடமிட்டு வாழும் துறவிகளை தன் கட்டுரைகள் மூலம் உலகிற்கு தோல் உரித்து காட்ட எண்ணினார் இமயத்தில் உள்ள ரிஷிகேஷம் சென்றார் அங்கு தன் தூய்மையினால் துறவிற்கே பெருமை சேர்த்து அனைவரையும் அன்பினால் அரவணைத்து வாழும் சுவாமி சிவானந்தரை கண்டார் அவரால் ஈர்க்கப்பட்டு அகமாற்றம் கொண்டு துறவரம் போண்டார் பின் உத்தரகாசி சென்று சுவாமி தப்போவனம் என்கின்ற மகானிடத்தில் வேதாந்த கல்வி பெற்று அவரது சீடரானார் தான் கண்டுணர்ந்த வேதாந்த உண்மைகள் இமயத்தின் குகைகளிலேயே புதைந்து கிடப்பதால் பயனில்லை ஒட்டுமொத்த மனித இதன் பயனை பெற வேண்டும் என்று எண்ணி தனி ஒரு மனிதராக தன் புனித பயணத்தை துவங்கி ஆன்மீக போதனைகளை பரப்பி வந்தார் பின்னாளில் அதுவே மாபெரும் சின்மயா மிஷன் என்னும் இயக்கமாக உருவெடுத்தது நமது குழந்தைகளே நமது எதிர்காலம் என்று உணர்ந்தவர் சுவாமிஜி நமது நாகரீக கல்வி குழந்தைகளை அறிவுடையவர்களாக உருவாக்குகின்றது அது பயன்தரும் கல்வி என்பதில் ஐயமில்லை ஆனால் அது நம் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு கல்வி அல்ல பயன்தரும் கல்வி வேறு பாதுகாப்பளிக்கும் கல்வி வேறு ஒன்று மதிக்கத்தக்கது மற்றொன்று வணங்குதலுக்கு உரியது எல்லா அதிர்வுகளையும் தாங்கும் ஆற்றல் கொண்ட வலிமையான மனதை வளர்க்கும் கல்வியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த கல்வியே அதற்கு அடித்தளமாகும் நல்ல பண்பாளர்களாக தேசத்தையும் தெய்வீகத்தையும் போற்றும் கலாச்சார உரம்மிக்க குழந்தைகளாக அவர்களை உருவாக்க விரும்பினார் குழந்தைகள் ஏட்டுக்கல்வியை மட்டுமே நிரப்பும் வெற்று பாத்திரங்கள் அல்ல அவர்கள் சுடர்விட்டு ஒளிரும் பொருட்டு ஏற்றப்பட வேண்டிய தீபங்கள் என கருதினார் அதற்கான கல்வி சாலைகளையும் ஆன்மீக விஷயங்களை போதிக்கும் பாலவிகார மையங்களையும் உருவாக்கினார் பெற்றோர்கள் ஒருமுறை சுவாமிஜியிடம் நம் குழந்தைகளுக்கு பண்புகளை எப்பொழுது போதிக்க வேண்டும் என கேட்டனர் சுவாமிஜி குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே என வேடிக்கையாக கூறினார் சுவாமிஜி சிரித்து கொண்டே முதலில் அப்பண்புகளின் இருப்பிடமாக நீங்கள் திகழ வேண்டும் அவர்கள் நாம் கூறுவதை ஒருபொழுதும் கேட்பதில்லை நம் நடத்தையே பின்பற்றுகின்றார்கள் என்றார் பெற்றோர்களே குழந்தைகளுக்கு முன்னோடியும் முதல் ஆசானும் ஆவர் அவர் இதனை அறிந்து நம் பாரம்பரியத்தை உணரும் விதமாக பல்வேறு பயிற்சி முகாம்களை நடத்தினார் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆன்மீக நூல் பயிலும் குழுக்களை துவங்கினார் ஒரு நாடு வலுப்பெற வேண்டுமெனில் இளைய சமுதாயத்தின் சிந்தனைகளை சீர்படுத்த வேண்டும் அவர்களிடம் அபரீத ஆற்றலை நெறிப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் பயனற்றவர்கள் அல்ல சரியாக பயன்படுத்தப்படாதவர்கள் அவர்கள் கவனமற்றவர்கள் அல்ல சரியாக கவனிக்கப்படாதவர்கள் இதுவே சுவாமிஜியின் திடமான நம்பிக்கை அவர்களுடைய வேகத்தை குறைப்பது விவேகமல்ல அவ்வேகத்தை நல்ல திசையினில் செலுத்த உதவ வேண்டும் அதுவே நம் கடமை அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்காக அதிக நேரம் செலவிட்டார் அவர்களில் ஒருவரானார் உயர்ந்த உண்மைகளை எழுதாக்கி அவர்களுக்கு கொடுத்தார் நம்மால் முடியும் என்ற புத்தகத்தின் மூலம் அவர்களுக்கு விழியும் விடிவும் கொடுத்தார் சுவாமிஜியின் விரைந்து செயல்படும் திறனாலும் அதை நுட்பமான மத கோட்பாடுகளுக்கு அவர் அளித்த அறிவுபூர்வமான விளக்கங்களாலும் அவர்பால் எண்ணற்ற இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டனர் சின்மயா யுவகேந்திரா துவங்கியது கம்பந்தன் காட்சி பாரதி என பல தமிழ் மற்றும் ஆங்கில நாடகங்களை அரங்கேற்றினர் இந்தியர் விழிப்பே இந்தியாவின் விழிப்பு என்னும் தேசப்பெருமை போற்றும் புத்தகத்தை வடிவமைத்தனர் மூன்று கோடி மாணவர்களுக்கு விநியோகம் செய்தனர் அவர்களின் திறமைகள் ஆக்கப்பூர்வமான செயல் வடிவம் பெற்றது பொருள் நாட்டு உடையோரை காட்டிலும் இறை நாட்டம் மிக்க பெண்களே இல்லறத்தின் கண்கள் இல்லற பெண்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக இருந்தால் குடும்பச் சூழல் வளமடையும் அக்குடும்பம் உபதேசங்களை கேட்க எவரையும் நாடி செல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மாறினால் குடும்பச் சூழல் மாறும் தாயும் பாதை காட்டும் விழியும் குருவும் நீங்களே பெண்களுக்கு சுவாமிஜி ஆற்றிய உரையின் சாரம் இது மா சக்தியே மகோன்னத சக்தி வீட்டுக்கதைகளில் காலத்தை வீணடிக்காது வேதாந்த தத்துவங்களை பெண்களும் ஆர்வத்துடன் படித்து அதன் உண்மைகளை அறிய வேண்டுமென விரும்பினார் அதற்காக உருவாக்கப்பட்ட சின்மய தேவி குழுக்கள் ஆன்மீக மையங்களாக புதியதோர் உலகம் படைத்தது மனிதர்களுடைய ஆசைகளுக்கும் செயல்களுக்கும் காரணமாக இருப்பது மனிதனின் ஆள் மனதில் புதைந்திருக்கும் வாசனைகள் என்னும் சிந்தனை பதிவுகளே ஏற்கனவே ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்களே மீண்டும் ஒலிப்பது போல எண்ணப்பதிவுகளே நல்ல தீய செயல்களாகும் ஒருவரின் பிடிவாதமான நம்பிக்கையாகவும் மாறுகின்றது எதை நாம் தீவிரமாக சிந்திக்கின்றோமோ அல்லது விடாது செய்து பழகுகின்றோமோ அதுவே ஆழ்மன பதிவுகளாக மாறுகின்றது ஆகவே நல்லன சிந்திக்கவும் செய்யவும் மனதை பழக்க வேண்டும் அவை சுயநலமற்று இருந்தால் ஆன்மீக சாதனையாக பரிணமித்து நம் மனதை தூய்மையாக்கும் தூய மனதில் தேவையற்ற பழைய பதிவுகள் நீங்கும் மனம் அமைதியடையும் அமைதியான மனமே இறைநிலை அனுபவத்தை பெறும் அகந்தை அழியும் அந்நிலையே மனிதப் பிறவியின் நோக்கம் முற்று பெறும் உயர்நிலை இது நேராதவரை பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் போன்ற இருமைகள் ஒருபொழுதும் தீராது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம் கடமைகளை இறை சிந்தனைகளோடு செய்து பழக வேண்டும் கீதை மற்றும் உபநிடதங்கள் போன்ற மறைநூல்கள் அதற்கான மகத்தான வழியை நமக்கு அறிவுறுத்துகின்றது இதுவே அவருடைய போதனைகளின் சாரம் சுவாமிஜியின் வாழ்க்கை வெறும் பயணமல்ல ஓர் புனித தவம் அது அதிசயங்களின் தொகுப்பல்ல அடிமுடி காண இயலாத உண்மையின் ஆள் நாதம் சத்தியமே சின்மயமாக வடிவெடுத்து வந்த வித்தை மெய்விருத்தம் பாராது எழுபத்தெட்டு ஆண்டுகள் வரை தேசப்பற்றுடன் சமுதாய மேம்பாட்டிற்காக அவர் செய்த பணிகள் மகத்தானது தன் பணி தன்னோடு முடிந்து போகாது தன்னைப் போலவே பலரை உருவாக்கி அவர் ஓர் அழிவற்ற விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் நாள் இவ்வுடல் விட்டு அகன்றார் அவருடைய நூற்றாண்டினை முன்னிட்டு இந்திய அரசு அவரது சின்னம் பொறித்த பத்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு கௌரவித்துள்ளது மகான்களின் அடிச்சுவடுகளை மனம் பற்றி நடப்போம் இன்புற்று வாழ்வோம் அறிவோம்